பரிசுத்த வேதாகமத்தின் மீது தீராத காதலும் எப்படியாவது ஒரு பைபிளை வாங்கியே தீர வேண்டும் என்ற வேட்கையும் உள்ளவராய் அதற்காக தீவிர முயற்சிகளை எடுத்து வெற்றி கண்டவர்தான் மேரி ஜோன்ஸ். இவர் 1784 டிசம்பர் மாதம் ஒரு ஏழை நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தார். மேரி 4 வயதாயிருக்கும் போதே அவருடைய தந்தை மரித்து போனார். வேல்ஸில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனையால் மேரியும் அவருடைய தாயாரும் மிகவும் கடினமான பாதையில் செல்ல நேர்ந்தது. பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நாட்களில் பொதுமக்கள் அதிகமாக கஷ்டப்பட்டார்கள். அதில் மேரியின் குடும்பமும் அடக்கம். ஆகிலும் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் இந்த எல்லா கடினமான நேரங்களிலும் அவர்களோடு இருந்தது. மேரியின் தாய் தேவாலயத்துக்கு போகும்போது மேரி தன் தாயாருக்காக விளக்கு கொண்டு செல்வது வழக்கம். தனது தாயாரோடு சபை கூட்டங்களில் பங்கெடுத்த மேரி வேதவசனங்களை குறித்து அதிகமாக கற்றுக்கொண்டதோடு அவருக்கு வேதாகமத்தின் மீதுள்ள ஆசையும் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. அதன் பலனாக மேரி தனது 8வது வயதிலேயே விசுவாச வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தார். அவர் சிறுமியாயிருந்தாலும் தன்னுடைய வயதிலுள்ள மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிக வேத ஞானம் உள்ளவராய் இருந்தார். அவருடைய வேத அறிவையும் விசுவாசத்தின் செழுமையையும் கண்ட திருச்சபை அவரை திருச்சபை அங்கத்தினராக ஏற்றுக்கொண்டது. மேரி ஜோன்ஸின் நாட்களில் பைபிள் வாங்குவது மிகவும் கடினம். அதன் விலை மிக அதிகம். அவர் போய்கொண்டிருந்த தேவாலயத்தில் ஒரு பைபிளும், அதைத் தவிர அவருடைய வீட்டிலிருந்து 2 மைல் தொலைவில் உள்ள ஒரு விவசாயியின் பண்ணை வீட்டில் ஒரு பைபிளும் இருந்தது. அந்த விவசாயியின் மனைவி தன்னுடைய வீட்டிலிருந்த பரிசுத்த வேதாகமத்தை வாரத்திற்கு ஒரு முறை அங்கே போய் வாசிக்க மேரிக்கு தயவோடு அனுமதி கொடுத்தார். கிட்டத்தட்ட 6 வருடங்கள் 2 மைல், அதாவது 3 கிலோமீட்டருக்கும் கொஞ்சம் அதிகமான தொலைவில் உள்ள அந்த பண்ணை வீட்டுக்கு சென்று வாஞ்சியோடு வாசித்தார். வாசிக்கும் போது வேதத்தின் அதிகமான பகுதிகளை மனப்பாடம் செய்து கொண்டார். எனக்கென்று ஒரு பைபிள் இருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும், அதை எப்பொழுதும் வாசிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமே என்று சிந்திக்கலானார் மேரி. எப்படியாவது ஒரு பைபிள் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அதற்கு அவருடைய குடும்ப வறுமை இடம் கொடுக்கவில்லை. என்ன செய்யலாம் என்று யோசித்தார். அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அதன்படி தன்னுடைய தேவைகளுக்கான செலவுகளை குறைக்க ஆரம்பித்தார். அதிலிருந்து கிடைத்த ஒவ்வொரு காசையும் சேமிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, சில வாரங்களோ மாதங்களோ அல்ல, ஒரு பைபிள் வாங்குவதற்காக 6 வருடங்களாக பணம் சேமித்தார். தன்னுடைய 10 வயதில் பணம் சேமிக்க ஆரம்பித்த மேரிக்கு இப்பொழுது வயது 16. சிறுக சிறுக அவர் சேமித்த பணம் ஒரு பைபிள் வாங்குவதற்கான அளவில் சேர்ந்தது. சந்தோஷத்தில் துள்ளி குதித்தார். நான் பைபிள் வாங்கப் போகிறேன் என்று ஆரவரித்தார். வேதாகமத்தை விலை கொடுத்து வாங்க முயற்சித்தார். அது குதிரை கொம்பாயிருந்தது, கிடைக்கவில்லை. எங்கே கிடைக்கும் என்று விசாரித்த போது அவருடைய வீட்டிலிருந்து 25 மைல், அதாவது 40 முதல் 42 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாலா என்ற பட்டணத்தில் உள்ள தாமஸ் சார்லஸ் என்பவரிடம்தான் பைபிள் கிடைக்கும் என்பதை அறிந்து கொண்டார் மேரி. இத்தனை மைல் தூரத்தை நடந்தே செல்வது என்று தீர்மானித்தார். பரிசுத்த வேதாகமத்தின் மீது அவருக்கு இருந்த ஆசைக்கு முன்பாக இந்த கஷ்டங்களை எல்லாம் அவர் ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. கரடுமுரடான பாதைகளில் வெறுங்காலுடன் தன்னுடைய நடைப்பயணத்தை தொடர்ந்தார். குன்றுகளின் மீது மிகவும் சிரமத்தோடு நடந்து சென்று ஒரு வழியாக தாமஸ் சார்லஸின் திருச்சபையை அடைந்தார். மேரி ஜோன்ஸை கண்டபோது பரிசுத்த வேதாகமத்திற்காக அவர் பட்ட பிரயாசங்களை அறிந்து அவருக்காக தாமஸ் சார்லஸ் மிகவும் சந்தோஷப்பட்டார். ஆனாலும் மேரியின் இதயத்தை நொறுக்குவதைப் போன்ற ஒரு செய்தியை தாமஸ் கூறினார். அவரிடம் இருந்த எல்லா பிரதிகளும் விற்று தீர்ந்துவிட்டன என்பதே அச்செய்தி. இதை கேட்டவுடன் மேரி தேம்பி அழ ஆரம்பித்தார். அதை தாமஸால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. ஒரு பரிசுத்த வேதாகமத்திற்காக மேரியிடம் இருந்த தாகமும் அதை அடைவதற்காக அவருடைய ஊக்கமான முயற்சியும் தாமஸை பலமாயிருத்தது. அப்பொழுது அவர் மேரிக்கு ஒரு நல்ல செய்தியையும் சொன்னார். ஏற்கனவே ஒருவருக்கு விற்கப்பட்ட வேதாகமம் ஒன்று அங்கே அவரிடத்தில் இருந்தது. அதை மேரிக்கு தருவதாகச் சொல்லி அந்த பைபிளை அவருக்கு கொடுத்தார். மேரி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இறுதியில் நான் ஒரு பரிசுத்த வேதாகமத்திற்கு சொந்தக்காரியானேன் என்று துள்ளி குதித்தார். ஆம், இறுதியாக என்னிடம் ஒரு வேதாகமம் உள்ளது. இப்பொழுது நான் வீட்டுக்கு செல்ல வேண்டும்.
லான்ஃபிகாங்களில் உள்ள ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் அதன் உண்மைகளை அறிய கற்பிப்பேன். அதன் பிரியமுள்ள பொக்கிஷமான பக்கங்களில் மனிதனுக்கான தேவ அன்பை நான் பார்க்கிறேன். என் மீதுள்ள அவருடைய மிகப்பெரிய அன்பை என்னுடைய சொந்த வேதாகமத்தில் படிப்பது எத்தனை ஆனந்தம் என்று மேரியின் சந்தோஷத்தை குறிப்பிடும் வகையில் ஒரு கவிதையும் எழுதப்பட்டது. மேரி ஜோன்ஸுடன் உள்ள சந்திப்பு தாமஸ் சார்லஸுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுத்தது. வேல்ஸ் மக்களுக்கு பரிசுத்த வேதாகமம் கிடைக்கச் செய்ய ஒரு வழியை கண்டுபிடிக்கும் வரை அவரால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. ஆகவே 1802 ரிலீஜியஸ் ட்ராக் சொசைட்டி நடத்திய ஒரு கூட்டத்திற்கு சென்று அங்கே மேரி ஜோன்ஸை பற்றி சொன்னார். அது அவர்கள் மேல் பலமாய் கிரியை செய்து வேல்ஸ் மொழியில் மட்டுமல்ல அநேக வேதாகம சங்கங்களை உருவாக்கி நிதி உதவி செய்து முழு உலகத்திற்கும் வேதாகமம் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இதுவே பிரிட்டிஷ் மற்றும் ஃபாரின் பைபிள் சொசைட்டி உருவாக காரணமாய் அமைந்தது. எளிய மக்களும் வாங்கும் வகையில் விலை குறைவாக கூடுமானால் இலவசமாகவே வேதாகமத்தை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதே இவர்கள் தீர்மானத்தின் முக்கிய அம்சம். அதோடு உலகின் அனைத்து மொழிகளிலும் வேதாகமம் வழங்கப்பட வேண்டும் என்றும் இச்சங்கத்தால் தீர்மானிக்கப்பட்டது. 1907 2,40,000,000 வேதாகமங்களும் புதிய ஏற்பாடுகளும் வேதாகமத்தின் சில பகுதிகளுமாக விநியோகம் செய்யப்பட்டது. 1946 தேசிய வேதாகம சங்கங்களால் உலகளாவிய ஐக்கியத்தை உருவாக்கும் விதமாக ஐக்கிய வேதாகம சங்கம் ஒன்றும் உருவாக்கப்பட்டது. இது உலகம் முழுவதும் 137 வேதாகம சங்கங்களுடன் இணைந்து செயலாற்றுகிறது. மேரி ஜோன்ஸ் என்ற ஒரு இளம் பெண்ணிற்கு பரிசுத்த வேதாகமத்தின் மேல் இருந்த தீராத ஆசையே இவை அனைத்தும் உருவாக காரணமாய் அமைந்தது என்றால் அது மிகையல்ல. மேரி ஜோன்ஸ் தன் வாழ்நாள் முழுவதும் பிரிட்டிஷ் வேதாகம சங்கத்திற்கு தன்னால் முடிந்த அளவில் நிதியுதவி செய்து வந்தார். தேனை விற்று தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்த அவர் தேன் மெழுகை விற்று ஆண்டவருடைய ஊழியத்திற்கு கொடுத்தார். தேவன் மீதும் அவருடைய வார்த்தைகள் மீதும் தீராத பற்றுறுதியும் ஆசையும் வைத்திருந்த மேரி ஜோன்ஸின் வாழ்க்கை அநேகருக்கு முன்னுதாரணமாக அமைந்தது. அநேகர் இந்த வேதாகம சங்கங்களுக்கு நிதியுதவி கொடுக்க ஆரம்பித்தார்கள். இப்படி தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய பரிசுத்த வேதாகமத்தின் மீது தீராத காதலை கொண்டிருந்த மேரி ஜோன்ஸ் 1864 டிசம்பர் 28 தேவனோடு இணைந்தார். அவருடைய பரிசுத்த வேதாகமம் இன்றைக்கும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி லைப்ரரியில் உள்ள பிரிட்டிஷ் மற்றும் ஃபாரின் பைபிள் சொசைட்டியின் ஆவண காப்பகத்தில் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டுள்ளது. மேரி ஜோன்ஸின் வாழ்க்கை நிச்சயமாகவே நம் அனைவருக்கும் ஒரு எழுச்சியையும் தைரியத்தையும் கொடுக்கும் என கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். திருவசனத்தை நேசிப்போம், இயேசுவுக்காக வாழ்வோம். காட் பிளஸ் யூ ஆல்.